உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், தோல் சீவி அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் பொடி தேவையான அளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டை உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இப்போ கடாய் சூடு பண்ணியிருக்கிறேன், இதில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன், எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சாம்பார் பொடி போட்டிருக்கிறேன், மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நம்ம இடித்து வச்சோடனே இஞ்சி பூண்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஒரு 1 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க உருளைக்கிழங்கை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது 1-8 மினிட்ஸ் நமக்கு வேகணும். ஸோ இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். காய் நல்லா 1/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.